டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசாயா 43, விடுதலை வரும் என்ற உறுதிமொழி. யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரேலை உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார். அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா, தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய், நெருப்பு உன்மேல் பற்றி எறியாது, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ரேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. உனக்கு பயணமாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியா செபா நாடுகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், நீ மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். ஆதலால் உனக்கு பதிலாக மானிடரையும் உன் உயிருக்கு மாற்றாக மக்களினங்களையும் கொடுக்கிறேன். அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். கிழக்கிலிருந்து உன் வழிமரபை அழைத்து வருவேன், மேற்கிலிருந்து உன்னை ஒன்று திரட்டுவேன், வடபுறம் நோக்கி அவர்களை விட்டுவிடு என்பேன், தென்புறத்திடம் தடுத்து நிறுத்தாது என்று சொல்வேன். தொலைநாட்டிலிருந்து என் புதல்வரையும் உலகின் எல்லையிலிருந்து என் புதல்வியரையும் அழைத்து வா. என் மாட்சிக்காக நான் படைத்த உண்டாக்கிய என் பெயரால் அழைக்கப்பட்ட அனைவரையும் கூட்டிக் கொண்டு வா. இஸ்ரேல் ஆண்டவரின் சாட்சி, கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் இருக்கும் மக்களை புறப்பட்டு வரச்செய். வேச்சினத்தார் அனைவரும் ஒருங்கே திரண்டு வரட்டும், மக்களினங்கள் ஒன்று கூடட்டும். அவர்களுள் யார் இதை முன்னறிவிக்க கூடும்? முன்பு நடந்தவற்றை யாரால் விளக்கக்கூடும்? அவர்கள் கூறுவது சரியென காட்ட தம் சான்றுகளை கொண்டு வரட்டும், மக்கள் அதை கேட்டு உண்மை என்று சொல்லட்டும். நீங்கள் என் சாட்சிகள் என்கிறார் ஆண்டவர். நான் தேர்ந்தெடுத்த என் ஊழியனும் நீங்களே. என்னை அறிந்து என் மீது நம்பிக்கை வைப்பீர்கள், நானே அவர் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். எனக்கு முன் எந்த தெய்வமும் உருவாக்கப்படவில்லை, எனக்கு பின் எதுவும் இருப்பதில்லை. நானே ஆண்டவர், என்னை என்று வேறு மீட்பர் இல்லை. அறிவித்தது, விடுதலை அளித்தது, பறைசாற்றியது அனைத்தும் நானே, உங்களிலேயே உள்ள வேறு தெய்வம் அன்று. நீங்களே என் சாட்சிகள் என்கிறார் ஆண்டவர். நானே இறைவன், என்னாலும் இருப்பவரும் நானே. என் கையில் இருப்பதை பறிப்பவர் எவரும் இல்லை, நான் செய்ததை மாற்றியமைப்பவர் எவர்? பாபிலோனிலிருந்து விடுவிக்கப்படல் இஸ்ரேலின் தூயவரும் உங்கள் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே. உங்கள் பொருட்டு பாபிலோனுக்கு ஆட்களை அனுப்பி அதன் தாழ்பால்கள் அனைத்தையும் தகர்த்து விடுவேன். கல்தேயரின் மகிழ்ச்சி பாடல் புலம்பலாக மாறும். நானே உங்கள் தூயவரான ஆண்டவர், இஸ்ரேலை படைத்தவர், உங்கள் அரசர், கடலுக்குள் வழியை ஏற்படுத்தியவரும், பொங்கியலும் நீர் நடுவே பாதை அமைத்தவரும், தேர்களையும் குதிரைகளையும் படைவீரர்களையும் வலிமை மிக்கோரையும் ஒன்றாக கூட்டி வந்தவரும், அவர்கள் இயலாதவாறு விழச் செய்து திரிகளை அணைப்பது போல அவர்களை அழித்தவருமாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புதுசெயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன். காட்டு விலங்குகளும் என்னை புகழும், குள்ள நரிகளும் தீக்கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும், ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களுக்கு பாலை நிலத்தில் குடிக்க கொடுப்பேன், பால் நிலத்தில் நீரோடைகள் தோன்ற செய்வேன். எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். இஸ்ரேலின் பாவம். ஆனால் யாக்கோபே, நீ என்னை நோக்கி மன்றாடவில்லை, இஸ்ரேலே என்னை பற்றி சலிப்புற்றாயே. ஆடுகளை எரிபலிக்கென நீ என்னிடம் கொண்டு வரவில்லை, உன் பலிகளால் நீர் என்னை பெருமைப்படுத்தவில்லை, உணவு படையல் படைக்குமாறு நான் உங்களிடம் கேட்கவில்லை, தூபம் காட்டுமாறு உன்னை வற்புறுத்தவில்லை, பணம் கொடுத்து நீ எனக்கென்று நறுமண படையல் வாங்கவில்லை, உன் பலிகளின் கொழுப்பால் என்னை நிறைவு செய்யவில்லை, மாறாக உன் பாவங்களால் என்னை தொல்லைப்படுத்தினாய், உன் தீச்செயல்களினால் என்னை சலிப்புற செய்தாய். நானே உன் குற்றங்களை என் பொருட்டு துடைத்தெழுகின்றேன், உன் பாவங்களை நினைவிற்கொள்ள மாட்டேன். கடந்ததை எனக்கு சொல்லி காட்டுங்கள், ஒருமிக்க நாம் வழக்காடுவோம். நீங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை நிலைநாட்டுவதற்கானவற்றை எடுத்துரைங்கள். உன் முதல் தந்தை பாவம் செய்தான், உனக்காக பேசுவோரும் எனக்கெதிராய் குற்றம் புரிந்துள்ளனர், உன் தலைவர்கள் என் திருத்தூயகத்தை தீட்டுப்படுத்தினார்கள். ஆதலால் யாக்கோபை அழிவுக்கும் இஸ்ரேலை பழிப்புரைக்கும் உள்ளாக்கினேன். இது வாழ்வுதோறும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவை மக்கு புகழ்.